கும்பராசி காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 30/9/2023 முதல் காத்திருக்கும் அதிர்ச்சியாக இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுவாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் வீட்டிருக்க போகின்றாருங்க. கோச்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவர் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் சப்தமஸ்தானத்தில் சென்று மறைகின்றார். அது மட்டுமல்லாது அவருடைய பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கிறதுங்க. எனவே சில குழப்பமான விஷயங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் ராசியினுடைய அதிபதி விரயஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார். மிக விரைவில் ஜென்மராசியில் வலுவாக அமரப்போகின்றார். எனவே இந்த ஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் சில சிரமங்கள் குறைந்தாலும் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் 4 மற்றும் 9 இடத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7 இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் தடையும் தாமதத்தையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் கோச்சார விதியின் அடிப்படையில் தசாபுக்திகள் சாதகமாக இருப்பின் நல்ல பலன்களும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் சுக்கிரன். அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும்போது செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையுமே தன்னிகரற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க. ஆனால் அவர் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும்போது துரதிருஷ்டவசமாக பல நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக 30/9/2023 முதல் சுக்கிரன் அவரது பகை வீடான சூரியனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனுடைய பார்வையில் மட்டும் சூரியன் பகை கிரகமாக இல்லை, சூரியனுடைய பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே தான் இந்த தருணத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் கன்னிராசியில் நீச்ச நிலையில் சஞ்சரிப்பார். கன்னிராசியில் சஞ்சரிக்கும் போதும் பெரிய அளவிற்கு நன்மைகள் என்பதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பாருங்க. அப்படி உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். சுக்கிரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளை ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டுங்க. ஆனால் அவரது பகை வீடாக கருதக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது சில எதிர்பாராத தடைகளை சந்திப்பு ற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் இருந்தாலும் கூட சந்திரனுடைய பார்வையில் சமகிரகமாக சுக்கிரன் இருக்கின்றார். எனவே பெரிய அளவிற்கு சிரமம் என்பது வராது, நல்ல மாற்றம் கிடைக்கும். தற்போது சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்மராசிக்குள் நுழைந்து 30 இருந்து சஞ்சரிக்க போறாருங்க. எனவே சற்று அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கோச்சார விதியின் அடிப்படையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் நல்ல பல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும். பாவ கிரகங்களுடைய சேர்க்கையால் அபசு கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க. ஆனால் தற்போது அதை போன்ற ஒரு நிகழ்வுகள் இல்லாதன் காரணமாக முழு சுபகிரகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் சற்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சூரியனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரித்தாலும் கூட சுக்கிரனுடைய அமைப்பின் காரணமாக சின்ன சின்ன தடைகளில் இருந்து நிவர்த்தியாவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது. மேலும் இந்த தருணத்தில் சுக்கிர திசை நடைபெறுகின்றவர்களுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்ற வாய்ப்பும் சூரியனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரித்தாலும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உருவாகின்றது. புதிதாக நிலம், வீடு கட்டும் யோகம், வீடு வாங்கும் யோகம், சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வசதியை உருவாக்கிக் கொள்வதற்கு நல்ல பல வாய்ப்புகள் என்பது நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிர திசை நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மிகுந்து இருக்கிறது. சூரியனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரித்தாலும் என்ன புக்தி நடைபெற்றாலும் இந்த தருணத்தில் நல்லதொரு மாறுதல் என்பது நிச்சயமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்மராசியில் இந்த தருணத்தில் அமர்ந்திருப்பதன் காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றாருங்க. எனவே தான் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் 30/9/2023 முதல் தேவைப்படுகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த தருணத்தில் தனித்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க பெரும்பாலும். ஆனால் மற்ற கிரக நிலையோடு இணையும் போது அபரிவிதமான ஒரு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார்.
புதனோடு இணையும்போது மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான சிரமமான காரியங்களை கூட தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உருவாகும். சனியோடு இணையும்போது அதிர்ஷ்டகரமான பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என்பது மிகுந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார். செவ்வாயோடு இணையும்போது மிகப்பெரிய அளவில் சுக்கிரமங்கல யோகம் என்பது கிடைக்கும். பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும். தடையும் தாமதமும் இல்லாமல் அனைத்து விதமான நன்மைகளையும் மிகுந்து பெற முடியும். குருவோடு இணையும் போது பல நன்மைகளை அதீதமாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றாருங்க. இது போன்ற கிரகநிலையோட சேர்க்கை இந்த தருணத்தில் இல்லை. ஆனால் சந்திரனோடு இணையப் போகின்றாருங்க. சந்திரனோடு இணையும் போது நிச்சயமாக பணவரவு என்பது அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் பணவரவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகின்றார். இந்த தருணத்தில் பல நிகழ்வுகளில் தடையும் தாமதத்தையும் சந்தித்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சியாக சின்ன சின்ன தடைகளை அதீதமாக சந்தித்தாலும் கூட பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது சந்திரனும் சுக்கிரனும் இணையக்கூடிய 2.5 நாட்கள் மிக அதீதமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வியோகமும் இருக்கின்றது. ஆனால் மற்ற தருணங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகின்றாருங்க. இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது பல்வேறு விதமான தடைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமம் போன்ற அனைத்துமே சற்று நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றதே தவிர மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இல்லை என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. ஏனென்றால் ராசியோட அதிபதி இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். எனவே நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஜென்ம ராசியில் சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கக்கூடிய தருணத்தில் வரவு அதிகரித்தாலும் கூட அதைவிட மீன் விரய செலவுகள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் சற்று ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார். எப்படி பார்த்தாலும் இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு என்பது இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றாருங்க. கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது. எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கடன் போன்ற விஷயங்களில் அதீத கவனத்துடன் இருங்கள். ஏனென்றால் தேவையில்லாத மீன் விரய செலவுகள் எல்லாம் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இதை உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல நிதானத்துடன் செயல்படுங்கள். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் திட்டமிடுதலில் சில ஏமாற்றங்கள் மிஞ்சுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல பலன்கள் என்பது நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார். ராசியினுடைய அதிபதியும் இதை உறுதிப்படுத்துகின்றாருங்க. குரு பகவான் உட்பட பல கிரக நிலைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. கன்னியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனால் சில நன்மைகள் என்பது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லைங்க. காரண காரியமின்றி சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடும் பகை உணர்ச்சியும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக பல சதி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த தருணத்தில் மிக அதீதமாக இருக்குதுங்க. எனவே இந்த தருணத்தை எதிர்கொள்ளும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட அனைத்து விதமான சலுகைகளும் கிடைப்பதில் தாமதம் என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்பு, வேலை மாறுதல் உள்ளிட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைப்பதில் சற்று தாமதம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. தொழில்துறை வியாபாரத்துறையை சனி பகவான் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சில சிரமங்கள் குறையும். மேலும் இந்த சுக்கர பயிற்சி தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பல சிரமங்களும் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகம்.